மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் உருவச்சிலையொன்று இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த சிலை மாளிகாவத்தை ரணசிங்க பிரேமதாச ஞாபகார்த்த மாவட்ட வைத்தியசாலை வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கடந்த முதலாம் திகதி நினைவு கூறப்பட்ட ரணசிங்க பிரேமதாசாவின் 25வது நினைவு தினத்தினை முன்னிட்டு இந்த உருவச்சிலை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் ஸ்ரீசேன குரேயின் தலைமையில் நடைபெற்றது. கட்சியை அடித்தளத்திலிருந்து மேல்நோக்கி கட்டியெழுப்ப வேண்டும் என்பதே பிரேமதாசாவின் இலக்காக இருந்தது. மேலிருந்து கீழ் அல்ல. இந்த கட்சியை மேலிருந்து கீழ் நோக்கி கட்டியெழுப்பினால் சூறாவளி வருகின்ற போது நாங்கள் அடித்து செல்லப்படுவோம் என்று அவரும் டட்லி சேனாநாயக்கவும் அன்று கூறினர். கீழிருந்து மேல்நோக்கி கட்டியெழுப்பினால் ஒருபோதும் அத்தகைய நிலை ஏற்படாது. இதனை அடிப்படையாக கொண்டே அதன் பிற்பட்ட காலப்பகுதியில் அவரின் எண்ணக்கருக்களை செயற்படுத்துவதற்காக சிறிசேன குரேயை பொதுச் செயலாளராக நியமித்தனர். ஒரு கதை உள்ளது, எவரை வேண்டுமானாலும் கொலை செய்ய முடியும், ஆனால் சிரேஷ்ட தலைவர் ஒருவரை தோற்கடிக்க முடியாது. அதற்கு உதாரணமாக தான் ரணசிங்க பிரேமதாசா செயற்பட்டிருந்தார். ரணசிங்க பிரேமதாசா மெத்துமாக